நலந்தானா. நேர்களுக்கு வணக்கம். நலந்தானா நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியோடாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இன்றைய இந்த காலகட்டம், அதாவது மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்ற இந்த காலகட்டம், அதாவது இந்த நாடு எதிர்கொண்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி மக்களினுடைய வாழ்க்கையில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே இவ்வாறான இந்த சூழ்நிலையில், இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியால் மக்களினுடைய ஆரோக்கியம் எவ்வாறான நிலையில் இருக்கின்றது, மக்களினுடைய ஆரோக்கிய நிலை எவ்வாறு இருக்கின்றது போன்ற விடயங்களை நாங்கள் இன்றைக்கு தினம் இந்த நலந்தான நிகழ்ச்சியோடாக பார்க்கப் போகின்றோம். இது தொடர்பான கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவதற்காக இன்றைய தினம் நமது கிளையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். யாழ் மருத்துவ பீடத்தினுடைய சமுதாய மருத்துவத்துறையினுடைய பதிவாளர் நாயகம் டாக்டர் பரமேஸ்வரன் இன்றைய தினம் எமது கிளையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். இதற்கு முன்னர் இவர் பல இந்த நலந்தர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேறு பல விடயங்கள் தொடர்பான விளக்கங்களை வழங்கியிருந்தாரும், இன்றைய காலகட்டத்தில் முக்கியமான ஒரு கருத்துக்களை இன்றைய தினம் இந்த நலந்தர நிகழ்ச்சியோடாக பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அவரை நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உண்மையில் இன்றைய காலகட்டத்தில் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று, அதாவது நாடு பொருளாதார ரீதியாக பெரிய சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றது. அது நாட்டுக்கு மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் இந்த மக்கள், அதாவது நாட்டினுடைய இந்த பொருளாதார சுமையால் மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய உணவு பழக்க வழக்கமாக இருந்தால் என்ன, அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற மருந்து வகைகளாக இருந்தால் என்ன, அதில் கூட பெரியளவு தாக்கத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கலாம், இந்த இலங்கை பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை வாழ் மக்களினுடைய வாழ்வியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அதாவது அவர்களுடைய இந்த ஆரோக்கியம், வாழ்வியல் நான் கூறுவது அவர்களுடைய உள ஆரோக்கியமாக இருந்தால் என்ன, உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் எவ்வாறு இருக்கின்றது? நல்லகள். உண்மையில் பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்படுகின்ற போது, ஒரு நாட்டுக்காக இருந்தால் என்ன, ஒரு சமுதாயத்துக்காக இருந்தால் என்ன, ஒரு குடும்பத்துக்காக இருந்தால் என்ன, பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். இதில் மிக முக்கியமாக பாதிக்கப்படுவது ஆரோக்கியம். இந்த பொருளாதார நெருக்கடி 2009 கிரேக்க நாடு, கிரீஸ் நாட்டில் ஏற்பட்டது. 2008 அமெரிக்க நாட்டில் ஏற்பட்டது. ஏற்கனவே சோவியத் யூனியன் பிளவுபட்டதன் பின்னர் அங்கு ஏற்பட்டது. எல்லா இடங்களிலுமே மக்களது ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இங்கே இலங்கையிலும் என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், நாங்கள் பெரும்பாலான மருந்துகள், சத்திர சிகிச்சை உபகரணங்கள் போன்றவற்றை இறக்குமதி தான் செய்கின்றோம். எனவே டொலரில் ஏற்படுகின்ற பிரச்சனை காரணமாக இவற்றை இறக்குமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டால் எங்களது சுகாதார கட்டமைப்பும் சிக்கலுக்குள்ளாகும், நெருக்கடிக்குள்ளாகும். அதே நேரத்தில் மக்களும் அவர்களால் செலவழிக்கக்கூடிய பணம் குறைவடையப் போகின்றது. எனவே அவர்களது ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் ஏற்படும். அவர்களது ஆரோக்கியம் என்று சொல்கின்ற போது உலக சுகாதார நிறுவனத்தின் வரைவிலக்கணத்தின்படி நோயற்ற நிலைமை மட்டும் ஆரோக்கியம் அல்ல, அவர்களது உடல், உள, சமூக, ஆன்மீக நிலைகளில் இருக்கின்ற மேம்பட்ட நல்வாழ்வு நிலைதான் ஆரோக்கியம். எனவே இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுது உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம் எல்லாமே பாதிக்கப்படுகின்றன. உண்மையில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், ஆன்மீக ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் நோயற்ற வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் பார்க்கலாம், இந்த இன்றைய இந்த காலகட்டம் சிறுவர்களினுடைய வாழ்க்கையில் எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, அதே போன்று மாணவர்களினுடைய வாழ்க்கை வயதில் எவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அவர்களுடைய இந்த ஆரோக்கியத்தில், அதே போன்று வயது வந்தவர்களினுடைய வாழ்க்கையினுடைய ஆரோக்கியத்தில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன? நல்லது. சிறுவர்கள் என்னும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் இந்த வல்னரபிள் குரூப் என்று, குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய தரப்பினர், சிறுவர்கள், கற்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவர்களில் நாங்கள் இந்த போஷணை குறைவான உணவை உட்கொள்ளுகின்ற போது ஒரு போஷணை குறைவான ஒரு தன்மை ஏற்பட பார்க்கின்றது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைகின்றது. கூடுதலாக தொற்றும் நோய்களை நாங்கள் உள்ளெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்துடன் போஷணை குறைவான மாற்றத்து நிரம்பிய உணவுகளை எடுக்கின்ற போது அவர்களது வருங்காலத்திலே இந்த மாணவர்கள், சிறுவர்கள் தொற்றா நோய்களை
பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொற்றா நோய்கள் என்று சொல்கின்ற போது நீரிழிவு நோய், உயர் குருதி அழுத்தம், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற குருதி குழாய் சம்பந்தப்பட்ட நோய்கள், அஸ்மா போன்ற சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள், புற்றுநோய் போன்றவற்றை குறிப்பிடலாம். இதைவிட இவர்களது நிப்பிடனத்தன்மை, நோய் எதிர்ப்புத்தன்மை குறைகின்ற போது கசம் போன்ற தொற்று நோய்களும் இவர்களுக்கு பாதிக்கின்ற வாய்ப்பு கூட. இதை விட இந்த சிறுவர்கள் எதிர்கால சந்ததியினர், எதிர்காலத்தில் இந்த தேசத்தின் கட்டுமானத்தில் பங்களிக்கப் போகின்ற உழைப்பு சமூகத்தினர், இவர்கள் பாதிக்கப்படுகின்ற போது, மந்த போசனை உடையவர்களாக இருக்கின்ற போது புத்தி கூர்மை குறைய வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு வலு குறைந்த ஒரு சமுதாயத்தை தான் கொண்டிருக்கப் போகின்றோமா என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் கூறுகிற விடயம், அதாவது இந்த பிரச்சனை இலங்கையில் மட்டுமல்ல உலக நாடுகளில் கூட அந்தந்த காலகட்டத்தில் இவ்வாறான ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அதிலிருந்து உலக நாடுகள் மீண்டிருக்கின்றன. அதே போன்று இலங்கையிலும் அவ்வாறான தாக்கத்திலிருந்து மீண்டெழக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. ஆனால் இந்த நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது இந்த முக்கியமான ஒரு விடயம், அதாவது இந்த நிற்பீடன சக்தி குறைபடுகின்ற பொழுது தாக்கம், நோய் தாக்கம் ஏற்படுகின்றது. ஆனால் இந்த நிற்பீடன சக்தியை நாங்கள் பேணிக்கொள்வதற்கு அவர்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் இவ்வாறானதாக இருக்க வேண்டும். ரைட். இந்த நிற்பீடன சக்தியை பேணிக்கொள்வதற்கு என்று சொல்லி சொன்னால், உண்மையில் அவர்கள் போசனை உள்ள உணவை உட்கொள்ள வேண்டும். இதிலே உண்மையில் நோய் தொற்றும் நோய்களை விட தொற்றா நோய்களுக்குரிய பாதிப்புத்தான் அதிகமாக இருக்கப் போகின்றது. தொற்றா நோய்களுக்குரிய பாதிப்பு என்று நான் சொல்லும்போது, நான் இயக்கி வச்சு நீரிழிவு, உயர்குருதி அழுத்தம், மாரடைப்பு, பக்கவாதம், புற்றுநோய்கள் போன்றவை. இந்த முக்கியமான தொற்றா நோய்களை ஏற்படுத்துகின்ற காரணிகள் எங்களால் மாற்றக்கூடிய காரணிகள், எங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காரணிகள். உதாரணமாக உடற்பயிற்சி இன்மை, ரெண்டாவது துரித உணவுகள் போன்றவற்றை சாப்பிடுகின்ற ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம், மூன்றாவது மதுப்பாவனை, நாலாவது புகைத்தல் பாவனை. இவை எங்களது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மாற்றக்கூடிய காரணிகள். எங்களது பரம்பரை அலகுகள் காரணமாக இந்த நோய்கள் வரக்கூடும், எங்களால் எதுவுமே செய்ய இயலாது. ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கின்றது, ஓ இறைவா, மாற்ற முடியாத விடயங்களை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவத்தையும், மாற்றக்கூடிய விடயங்களை மாற்றுவதற்கான துணிவையும், எவை மாற்ற முடியாதவை எவை மாற்றக்கூடியவை என்று அறியக்கூடிய ஞானத்தையும் எனக்கு தான். இப்போ மாற்ற முடியாத விடயங்களை விட இந்த மாற்றக்கூடிய காரணிகளை நாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் இந்த தொற்றா நோய்கள் எங்களை அணுகுவதிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஏற்கனவே அணுகியிருந்தால் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். அப்போ இந்த பொருளாதார நெருக்கடியான காலகட்டத்திலே நாங்கள் இந்த துரித உணவுகள்னு சொல்கிறது, பர்கர், பீஸா போன்ற உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் நாங்கள் ஆரோக்கியமான உணவை நோக்கி செல்லும் போது நாங்கள் இந்த தொற்றா நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். இங்கே ரெண்டு விஷயம், ஒரு கல்ல ரெண்டு மாங்கை அடிக்கிறோம். ஒன்று, இந்த செலவழிக்கிற பணம் குறைகின்றது, அதை நாங்கள் வேறு ஒரு நல்ல தேவைக்கு பாவிக்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் நோயிலிருந்தும் விடுபடுகின்றோம், நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், நான் சொன்னது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி என்று சொல்லும்போது நாங்கள் வேணுமென்று உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றோ அல்லது வீட்டிலே ட்ரெட்மில் ஓட வேண்டும் என்றோ இல்லை. நாங்கள் சைக்கிளில் துவிச்சக்கர வண்டியை பாவிக்கலாம், நடந்து செல்லலாம், வேலைக்கு போகும்போதோ கடைக்கு போகும்போதோ எங்களது தேவைகளுக்கு. இதன் மூலம் நாங்கள் உடற்பயிற்சி செய்து கொள்கிறோம். இந்த உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நாங்கள் இந்த தொற்றா நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்கின்றோம். அத்துடன் இப்பொழுது மிக முக்கியமான விஷயம், ஒரு வீட்டு தோட்டம். இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இல்லை, அநேகமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் இல்லை. சின்னொரு இடம் இருந்தால் கூட நாங்கள் வீட்டு தோட்டத்தை செய்தால் உடற்பயிற்சி ஆகின்றது. அதே நேரத்தில் மேலதிகமான விளைச்சலை நாங்கள் விற்று பணமாக்கும் போது அந்த பணம் வேறொரு தேவைக்கு உதவுகின்றது. எனவே உடற்பயிற்சி ரெண்டாம். மூன்றாவது, மதுப்பாவனியை குறைத்தல் தவிர்த்தல் சிறந்தது. மதுப்பாவனியை தவிர்க்கின்ற போது, குறைக்கின்ற போது அதுக்கு செலவாகின்ற பணம் மிஞ்சுகின்றது. அந்த பணத்தை நாங்கள் இன்னொரு மருத்துவ செலவுக்கோ கல்வி செலவுக்கோ பாவிக்கலாம். புகைத்தலும் அதே போன்றுதான். புகைக்கின்ற போது நாங்கள் எங்களது
ஆண்மை இழக்கப்படுகின்றது, குழந்தை பாக்கியம் குறைகின்றது, சுவாச சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் வருகின்றன. எனவே அதற்கு செலவழிக்கிற பணத்தை நாங்கள் பாவித்து பிறகு வேறொரு தேவைக்கு பாவிக்கலாம். புகைத்துவிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை என்று செலவழிப்பதை விட அந்த பணத்தை வேறொரு தேவைக்கு பாவிக்கலாம். எனவே தொற்றா நோய்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்ளலாம். உண்மையில் நீங்கள் கூறிய பல விடயங்கள், அதாவது இந்த தொற்று நோயிலிருந்து எவ்வாறு ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம், தொற்று நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆனால் இன்று இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த பல மருந்துகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சில மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது, அல்லது மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாதாரம் மக்களிடம் இல்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒருவர் தன்னுடைய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்கின்ற அளவை குறைக்கின்ற பொழுது அது எவ்வாறான ஒரு தாக்கத்தை, உதாரணமாக ஒரு ஒரு நாளைக்கு அவர் 4 மருந்துகளை போட வேண்டும் என்றால் அவருடைய இந்த பொருளாதார சூழ்நிலை காரணமாக சில மருந்துகளையும் அரச வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்ளாத அவர் வெளியில் பணம் கொடுத்து பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அது எல்லோராலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே அவ்வாறு அவர்கள் அந்த மாத்திரைகளை மருந்துகளை அவர்கள் குறைவாக எடுத்துக்கொள்வதால் அது அவர்களுக்கு எவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? உண்மை, இங்கே மருந்து மாத்திரைகளுக்கு செலவிடுகின்ற பணம் செலவல்ல, முதலீடு. அடுத்தது, இங்கே நான் நீங்கள் கூறியது போல கண்கூடாக காண்கின்றோம், பெரும்பாலானவர்கள் 3 நேரம் பாவிக்கின்ற மருந்துகளை 2 நேரம் பாவிக்கின்ற தன்மையும், சில 4 மருந்துகள் என்றால் 4 மருந்துகளை பாவிக்காமல் 2 மருந்துகளை பாவிக்கின்ற தன்மை போன்றவற்றை கண்கூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு நாளைக்கு 3 தடவைகள் ஒரு மருந்து பாவிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த மருந்து குறிப்பிட்ட நேரம்தான் தொழிற்படும் எங்கள் உடலிலே, அதற்கு பின்னர் அந்த மருந்தின் மாத்திரையின் தொழிற்பாடு அச்சுப்போய் விடுகின்றது. எனவேதான் அந்த நாளை முற்று முழுதாக கவர் பண்ணுவதற்காக 3 நேரமோ 2 நேரமோ அந்த மாத்திரைகள் தரப்படுகின்றன. இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு உதாரணமாக ஒரு உயர்குருதி அமுக்கம் உள்ள நோயாளி ஒரு நாளைக்கு 3 தரம் ஒரு குறிப்பிட்ட மாத்திரையை போட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவர் அந்த மாத்திரையை 1 தரமோ 2 தரம் போடும் போது அந்த மற்ற 3 கட்டத்திலே அவருடைய குருதி அழுத்தம் அதிகரிக்குமாக இருந்தால் மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். என்ன செய்கின்றோம் என்றால், பிறகு மாரடைப்பு பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு இன்னும் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கின்றது, அதிகமாக எங்களது நோய் நிலைமை ஏற்படுகின்றது, பராமரிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது, செலவு அதிகரிக்கின்றது. எனவே இங்கே செலவென்று யோசித்து மாத்திரைகளின் தடவையை எண்ணிக்கையை குறைப்பதை விட அவற்றை ஒழுங்காக கிரமமாக வைத்தியாலோசனைப்படி எடுப்பது மிகவும் முக்கியமானது. இதை விட சில இடங்களில் 4 மாத்திரைகள் என்றால் அதற்கு 2 மாத்திரைகள் எடுத்துவிட்டு 2 மாத்திரைகளை வாங்காமல் விடுதல் அதுவும் தவறான முடிவு என்றால், சில மாத்திரைகள் ஒன்றோடொன்று சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் அவை சிறப்பான பலன்களை கொடுக்கும். சில நேரங்களில் ஒரு மாத்திரை இன்னொரு மாத்திரையின் பக்க விளைவுகளை குறைப்பதற்காக தடுப்பதற்காக வழங்கப்படுகின்றது. எனவே இந்த மாத்திரைகளை பாவிக்காமல் விட்டால் தாக்கம் அதிக அளவில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. எனவே இவற்றை வைத்தியாலோசனைப்படி செய்வது சிறந்தது. கிளினிக்கு செலவை பார்த்து வராமல் விடுவதும் சிறப்பானதல்ல. கிளினிக்கு ஒழுங்காக வருவது என்பது, மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு முதலீடு, செலவல்ல. நிலந்தன நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தின நிலந்தன நிகழ்ச்சியூடாக நாங்கள் இந்த மக்களினுடைய ஆரோக்கியம் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் யாழ்ப்பாண மருத்துவ பீடத்தினுடைய சமுதாய மருத்துவத்துறை பதிவாளர் டாக்டர் பரமேஸ்வரன். பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், அதாவது ஒரு மனிதன் நோய் இல்லாது எவ்வாறு தன்னை வாழ பழக்கிக் கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு சிறுவர்கள் அதே போன்று பெண்கள், கர்ப்பவதிகள், பாலூட்டும் தாய்மார், முதியவர்கள் போன்றோர் எவ்வாறான பழக்க வழக்கங்கள் ஊடாக தங்களை மருந்து மாத்திரைகளில் இருந்து, அதாவது நோயற்ற வாழ்வை வாழலாம் போன்ற விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்கின்றனர். சார் டாக்டர், இப்போ நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்த விடயங்களுடன் நாங்கள் மேலும் பல தகவல்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது இந்த நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது இந்த முதற் பகுதியில் குறிப்பிட்ட அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இதனை பார்க்கலாம். அதாவது இந்த மருந்துகளை அவர்கள் உரிய நேரத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீங்க, அதாவது இந்த மருந்துகளை அவர்கள் பெற்றுக்கொள்வது வந்து அது ஒரு முதலீடு, அதாவது அதன் பின்னர் ஏற்படுகின்ற செலவுகளையும் பார்க்க அந்த மருந்துகளை அவர்கள் உரிய நேரத்தில் எடுத்துக்கொண்டால் அந்த பின்னர் வருகின்ற செலவுகளை அவர்கள் குறைத்து கொள்ளலாம். சரி, ஆனால் நாங்கள் பார்க்கலாம், இன்று வரை சிலர் நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, உரிய மருத்துவ ஒருவரிடம் காட்டி பல வருடங்களின் பின்னரும்
அதே மருந்துகளை அவர்கள் தொடர்ந்து அதாவது 5 வேடங்கள் 10 வேடங்களாக தொடர்ந்தும் அதே மருந்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் காணக்கூடியதாக அதாவது அவர்களுடைய பிள்ளைகளிடம் அல்லது பேர பிள்ளைகளிடம் அந்த கிளினிக் கோப்பியை கொடுத்து இந்த மருந்தை நீங்கள் வாங்கி பாருங்கள். ஆனால் அவர்கள் அந்த நான் நினைக்கின்றேன் பல வேடங்களாக உரிய மருத்துவ நிபுணரிடம் தங்களுடைய அந்த மாற்று மருந்துகளை பெற்றுக்கொள்ள ஒரு நிலைமை இருக்கின்றது. இது எவ்வாறான ஒரு பாதிப்பாக இருக்கும்? உண்மையில் பெரும்பாலான நோயாளிகள் இப்படி வைத்தியரோ வைத்திய நிபுணர் ஆலோசனையோ இன்றி மருந்துகளை வருடக்கணக்கிலே பாவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிளினிக் கோப்பியை பாவித்து இது பொருத்தமான ஒரு விஷயம் அல்ல. ஏன் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த மருந்துகளை கூட்டட வேண்டியிருக்கலாம், குறைக்க வேண்டியிருக்கலாம், வேறு மருந்துகளை சேர்க்க வேண்டியிருக்கலாம். இவை அந்த நோயாளியை பரிசோதித்ததன் பின்னர் அந்த நோயாளிக்குரிய பரிசோதனை முடிவுகளை வைத்து கொண்டு தான் முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயம். எனவே நாங்கள் 4 வருடங்கள் 5 வருடங்கள் இந்த ஒரே மருந்தை பாவித்து கொண்டிருக்கின்ற போது சில இன்னொரு முக்கியமானபடியும் இருக்கின்ற சில மருந்துகள் 4-5 வருடங்கள் தொடர்ந்து பாவிக்கின்ற போது அவற்றின் பக்க விளைவாக ஈரல் சிறுநீரகம் போன்றவை பாதிப்படையவும் கூடும். எனவே இந்த வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் சில மருந்துகளை பரிந்துரைக்கும் போது குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் சில குறிப்பிட்ட சோதனைகளை செய்த பின்னர் அந்த மருந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்தால் மாற்றுவார்கள். அப்படி இல்லை என்று நாங்கள் தொடர்ச்சியாக வருடக்கணக்கிலே இந்த மருந்துகளை பாவித்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் அந்த பக்க விளைவுகளால் சிறுநீரகம் ஈரல் போன்றவை பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். அடுத்தது எங்களது நோய் நிலைமை இப்போது எங்கே இருக்கின்றது என்று எங்களுக்கும் தெரியாது, எங்களை மருந்து தருகின்ற வைத்திய நிபுணருக்கோ வைத்தியருக்கும் தெரியாது. எனவே அடிக்கடி கடைசி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது கிளினிக்கு சென்று வைத்தியருடனோ வைத்திய நிபுணருடனோ கதைத்து ஆலோசித்த பின்னர் அந்த மருந்துகளை உட்கொள்வதுதான் சால சிறந்தது. சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட விடியம் அதாவது இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த உரிய மருத்துவரையோ மருத்துவ நிபுணரையோ நாடி அவர்களுடைய இந்த சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று. ஆனால் ஒரு மனிதன் எந்த விதமான ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல் இருக்கின்றார். உதாரணமாக அவர் ஒரு 40 வயதை வருகின்ற பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு சுகையினம் வருகின்ற பொழுது கூறப்படுகின்றது. உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகின்றது என்று கூறுகின்ற பொழுது, ஆனால் இதுவரை காலமும் அவருக்கு அதனுடைய ஒரு தாக்கம் மாற்றம் தெரிந்திருக்காது. எனவே ஒரு குறிப்பிட்ட வயதின் பின்னர் ஒருவர் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். ஆனால் அது எத்தனை வயதிலிருந்து அதன் பின்னர் மேற்கொள்ளலாம்? முதலில் நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம், 40 வயதுக்கு மேலே ஒருக்கா அடிப்படையான சோதனைகளை செய்வது நல்லதுன்ட்டு. உண்மையில் எங்களது ப்ரிவென்டிவ் சைடு என்று சொல்கிறோம் நாங்கள், தடுப்பு நோய் தடுப்பு வைத்தியத்திலேயே ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கிளினிக் என்று சொல்லி எங்களோட எம்ஓஹெச் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இருக்குது. அது வந்து என்னென்னா அங்கே நாங்கள் ப்ரெஷர் பார்க்குறோம், குருதிய முக்கத்தை அளவிடுறோம், நீரிழிவுக்கான பரிசோதனைகளை செய்கிறோம், உயரம் நிறை என்பவற்றை அளந்து உடற்திணிவு சுட்டன் போன்றவற்றை பரிசோதித்து நாங்கள் தேவை ஏற்படின் அடுத்த கட்டம் வைத்திய நிபுணருக்கோ வைத்தியருக்கோ பரிந்துரை செய்கின்றோம். இது ஒரு கட்டம். இன்னொன்று வெல் உமன் கிளினிக்கின்றும் இருக்கிறது பெண்களுக்கு. அந்த கிளினிக்கில் நாங்கள் இதே மாதிரி தான் உயரம் நிறை என்பவற்றின் மூலம் உடற்திணிவு சிட்டன் நீரிழிவு நோய்க்கு பரிசோதனை செய்கின்றோம், உயர் குருதிய முகத்துக்கு பரிசோதனை செய்கின்றோம், இதை விட மார்பக புற்றுநோய் போன்றவற்றுக்குரிய சோதனைகளை செய்கின்றோம். எனவே இந்த எங்களது மக்களிடம் விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாக வேண்டும். இவர்கள் இங்கே வரும் பொழுது நாங்கள் முழு பரிசோதனைகளையும் இலவசமாக செய்கின்றோம். செய்த பின்னர் தேவைப்படுபவர்களுக்கு மேலதிக பரிந்துரை மேலதிக வைத்திய சாலைகளுக்கு அனுப்புகின்றோம். எனவே இந்த பரிசோதனைகள் இந்த இவற்றை இங்கே இலவசமாக செய்து கொள்ள முடியும். இதன் மூலம் நோய் தடுப்பை மேற்கொள்ள முடியும். முதல் சொன்னாங்க 40 வயதுக்கு மேலே செய்கிறது நெல்லம் பரிசோதனைகள் அடிப்படை சோதனைகள். இப்போ நான் சொன்ன அடிப்படை சோதனைகள் இலவசமாக செய்யப்படுகின்றன. ஆனால் இப்போ எங்களது வாழ்க்கை முறை ரொம்ப மாறிட்டுது. நாங்கள் கதிரியலில் இருந்தபடி வேலை செய்கிற காலமில் இருந்து பின்னர மட்டும் உடற்பயிற்சி இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி துரித உணவுகளை உட்கொள்கின்றோம். மதுப்பாவனை புகைப்பிடிக்கும் பழக்கம் இந்த தொற்றா நோய்களுக்குரிய ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை நாங்கள் தேடிப்போகிறோம். எனவே இப்போ பார்த்தோம்னா 30 வயதுக்கு 35 வயதாக்களுக்கே சில பேருக்கு சுகர் இருக்குது நிமிடம், உயர் குருதி அழுத்தம் இருக்கிற நிமிடம். எனவே இவை இலவசமாக செய்யப்படுகின்ற சோதனைகள்.
நீங்கள் 30 வயதாக இருந்தாலே நான் சொல்வேன், இப்போ நீங்கள் வாங்கோ, இலவசமாக பரிசோதிக்கலாம். பரிசோதித்த பின்னர் தேவைப்படி அடுத்த கட்ட நிலைமைக்கு போகலாம். தேவை இல்லை, சுகர் இல்லை என்ற ஒரே இடத்துல நாங்கள் சந்தோஷப்படுறது, அங்கே சுகர் இல்லை என்ற உன்னைக்கு டெஸ்ட் பண்ணிக்க, இல்லை என்ற ஓகே, ப்ரெஷர் இல்லை என்ற ஓகே, சந்தோஷமாக இருக்கலாம். உடற்பயிற்சியை செய்து கொண்டோ உணவு கட்டுப்பாட்டு முறையோடு. இப்போ முதல் 40 வயது இருந்தாங்க, இப்போ நாங்கள் 40 வயது என்று கண்டிப்பாக சொல்லிடலாது. அதை குறைஞ்சாலும் செக் பண்ணுறது நல்லா. சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த பொருளாதார பிரச்சனை, அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை, பின்னர் மக்களினுடைய ஆரோக்கியம் தொடர்பான விடயங்களை நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, டாக்டர், முக்கியமான ஒரு விடயம், அதாவது இந்த மக்கள் தங்களுக்கு விரும்பிய நேரத்தில் உணவை உட்கொள்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், காலையில் பலர் அதாவது உணவை உட்கொள்ளாது மதியம் உணவை எடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே போன்று இரவு நேரம் தாழ்த்தி உணவை உட்கொள்கின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது. இது வேலைப்பழு இருப்பவர்கள். ஆனால் சிலர் அந்த பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் சில வழி ஒரு நேரம் அல்லது 2 நேரங்களில் தான் உணவை பெற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. எனவே இந்த இவர்கள் எந்த நேரத்துக்கு உணவை உட்கொள்ள வேண்டும் போன்ற ஒரு விளக்கம் தேவைப்படுகின்றது. அதனாலேயே உரிய நேரத்தில் உணவுகளை உட்கொள்ளாததால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய, அவர்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியத்தில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும்? உரிய நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அதுலேயும் மிக முக்கியம் எப்படின்னு சொல்லி சொன்னால், காலமையில் சொல்லுவார்கள் அரசனை போன்று சாப்பிட வேண்டும் என்றால் இரவு முழுக்க வயிறு வறுமையாக இருக்கப் போகின்றது. மத்தியானம் எங்களுக்கு ஓரளவு, இரவு குறைவாக சாப்பிட வேண்டும் சொல்லுவினோம். இப்போ நாங்கள் இங்கே இந்த பொருளாதார நெருக்கடியில் எப்படின்னா, சில நேரங்களில் உணவுகளை நாங்கள் ஸ்கிப் பண்ணுறது, சில சாப்பாடு நேரங்களில் சாப்பிடாவது, காலமாக சாப்பிடாவது அப்படின்ட்டு. பொருளாதார நெருக்கடி இருந்தால் கூட ஒரு நேரத்து உணவை துப்புரவாக சாப்பிடாமல் விடுறதை விட வேணும்னா குறைச்சி சாப்பிடலாம், அது பரவாயில்லை. இப்போ நாங்கள் சாப்பிடாமல் விடும்பொழுதுனா எங்களோட இறப்பையில் அமிலம் சுரக்கின்றது, உணவு எதுவும் இல்லை செரிமானத்துக்கு என்னும் போது அந்த அமிலம் இறப்பையை அரிக்கின்றது. எனவே அது அல்சர் வர்த்தம் போன்றவற்றை முதலில் உருவாக்கி நீண்ட காலப்போக்கில் புற்றுநோயை கூட உண்டாக்கக்கூடும். எனவே உணவை தவிர்ப்பதென்பது சிறந்தொரு வழி அல்ல. அடுத்தது ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு வழி, குறிப்பிட்ட ஒரு ஒழுங்குமுறையான நேரத்துக்கு சாப்பிட்டு பழகிறது. கண்டபடி 10 மணிக்கு 11 மணிக்கு பிறர் 3 மணிக்கு 4 மணிக்கு அப்படி சாப்பிட துவங்கிக்க எங்களுக்கு உடல் நிறை அதிகரிக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அத்துடன் இந்த இன்சுலின் சுரக்கின்ற அந்த ரிதம் என்று சொல்கிற சந்த முறை பாதிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாங்கள் நோய்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அதிகரிக்கின்றது. சரி, நாங்கள் இந்த பாடசாலை மாணவர்கள் விடயத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பாடசாலை மாணவர்களினுடைய ஆரோக்கியத்தில் பெற்றோர் எவ்வாறான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? பாடசாலை மாணவர்களின் ஆரோக்கியம் என்று செல்லுகின்ற போதும் இதே மாதிரித்தான். உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம். இங்கே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் நாங்கள் 7 மாத வகையில் அவர்களுக்கு பூசணையான உணவை உட்கொள்ள கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர்களோட மூளை வளர்ச்சியும் இங்கே தங்கியிருக்கின்றது. அறிவுக்கூர்மை முதல் 3 வயது 4 வயது, ஆனால் பின்னர் பாடசாலையிலும் அவர்களது கல்வி நிலையில் செல்வாக்கு செலுத்துகின்றது. போசாக்கான உணவு என்று சொல்லுகின்ற போது நாங்கள் வீட்டிலே தயாரிக்கின்ற உணவாக இருக்கலாம், சத்து மாவோ அப்படியே இருக்கலாம் என்பது போன்றவற்றையும் கொடுக்கலாம். இந்த பேஸ்டி பர்கர் அதுகளை விட வீட்டிலே தயாரித்த உணவு, கடை சாப்பாடும் இல்லை, அது உடல் ஆரோக்கியத்துக்கு. உல ஆரோக்கியத்துக்கு எப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களோடு நாங்கள் மனம் விட்டு கதைக்க வேணும். அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை, கதைக்க வேணும். இந்த பொருளாதார நெருக்கடி நான் கட்டாயமாக சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் சிறுவர்கள்ட்டு கேட்டாலும் ஆரோக்கியத்தில் உல ஆரோக்கியம் பெரும்பாலும் பாதிக்கப்படுது. நிச்சயமற்ற எதிர்காலம், வருமானம் குறைவு, அடுத்து என்ன நடக்குமோ என்கின்ற ஏக்கம். எனவே கன பேர் உல ரீதியாக இந்த இடத்துல பாதிக்கப்படுகிறார்கள். இந்த சிறுவர்கள் கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போக முடியலை, இடைக்கிட பள்ளிக்கூடங்கள் தடைப்படைக்க, போக்குவரத்து பிரச்சனை என்பவர்கள் அவர்களுக்கு பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கக்கூடிய அவர்கள் உல ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த உல ஆரோக்கியம் வயது முதிர்ந்தவர்களும் சரி சிறுவர்களும் சரி மிக முக்கியமாக இருக்க வேணும். இதுக்கு நாங்கள் திருப்பி திருப்பி நேர்முகமாக சிந்திக்கிறது, பிள்ளைகளுக்கும் நேர்முகமாக சிந்திக்க பழக்கிறது. அடுத்தது பிள்ளைகள் உல ஆரோக்கியத்தை கூட்டுவதற்காக அவர்களுக்கு என்ன செய்யறா, தட்டி கொடுக்கிறது போன்றவற்றை செய்வதன் மூலம் அடுத்த ஆன்மீக ஆரோக்கியம் எப்படியோ சின்ன பிள்ளைகள் அவர்கள் நாத்திகராக இருப்பதற்கு சந்தர்ப்பம் குறைவு. ஆய்வுகள் சொல்லுகின்றன, இந்த பொருளாதார நெருக்கடியான நேரங்களில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு பற்றுக்கோடுன்றை வைத்திருக்கிறார்கள், இதிலிருந்து சமாளித்துக் கொள்கிறான். எனவே இவற்றின் மூலம் இந்த சிறுவர்களின் உடல் உள ஆரோக்கியத்தை கூடுதலாக பராமரிக்க முடியும்.
நாங்கள் இன்னும் பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் நான் நினைக்கின்ற இந்த நிகழ்ச்சி நிறைவடைய நேரத்தை நெருங்கி இருக்கின்றது. ஆனால் இன்றைய தினம் இந்த நிலந்தான நிகழ்ச்சி நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு ஒரு முழுமையானதாக இருக்கும். ஏனென்றால் இந்த மக்கள் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ வேண்டும், மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவர்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும், அவர்களுடைய நாளாந்த உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும், எவ்வாறான உடற்பயிற்சிகளை அவர்கள் செய்ய வேண்டும், குறிப்பாக டாக்டர் கூறியது போன்று அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், அதே போன்று நேரத்துக்கு நாங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்வதன் ஊடாக நாங்கள் இந்த எங்களுடைய உடல் ரீதியாக உள ரீதியாக ஆன்மீக ரீதியாக நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இவ்வாறு ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் வாழ்க்கையில் சிறந்த முறையில் நாங்கள் எங்களை முன்னெடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த நோயற்ற வாழ்வை நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கும். பல விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முந்தைய தினம் இந்த நலந்தான நிகழ்ச்சியோட இது தொடர்பான விளக்கங்களை வழங்கியிருந்த யாழ் மருத்துவ பீடத்தினுடைய சமுதாய மருத்துவத்துறை பதிவாளர் டாக்டர் பரமேஸ்வரன், மீண்டும் நான் அவருக்கு நான் நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் திரு மைக்கேல் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம். நலந்தானா.